உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அங்கு புதிய அரசு அமைய ஏதுவாக அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மணிப்பூர் கோவா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவடைந்துள்ளது. இந்த மாநிலங்களில் பஞ்சாப் தவிர ஏனைய 4 மாநிலங்களிலும் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று அக்கட்சியின் பகவந்த் மான் வரும் 16 தேதி பதவியேற்க உள்ளார். இதையடுத்து இந்த மாநிலங்களில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக பஞ்சாபில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக பகவந்த் மான் தேர்வு செய்யப்பட்டார். அவர் நேற்று தில்லி சென்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் பிறந்த கிராமமான கட்கர் கலாமில் வரும் 16 தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என பகவந்த் மான் தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இதனிடையே உத்தராகண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் குர்மித் சிங்கை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் அமோகமாக வெற்றி பெற்று பிஜேபி அங்கும் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மணிப்பூர் சட்டப்பேரவையின் பதவிகாலம் வரும் 19 தேதியுடன் முடிவடைகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கோவா சட்டப்பேரவையை கலைக்க வேண்டும் என்று அம்மாநில அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மாநில ஆளுநருக்கு வரும் 14 தேதி அனுப்பி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.